ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஊரடங்கு நாட்களிலே இணையதளங்கள் வழியாக உங்களோடு இணைந்து ஆராதிக்கின்ற நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை நம்ம எல்லாருக்கும், நீங்கள் எந்த இடத்துல எந்த நாட்டில் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் நம் அனைவரும் இணைந்து இறைநாமத்தை மயப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. குறிப்பாக தொற்று நோய் காலகட்டத்திலே ஆண்டவர் கொடுக்கின்ற பாதுகாவலையும் பராமரிப்பை பெற்று கர்த்தர் நன்றி செலுத்துகின்ற பாக்கியத்தையும் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி கொடுப்பாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜபம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்கு அவன் நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியின் திருநாள் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஆவியானவராக வந்து இந்த உலகத்தை அசைத்து எழுப்பி மறுமலர்ச்சிக்கு நேராக நடத்திய ஒரு உன்னதமான ஒரு நாளை இந்த ஆண்டிலும் நினைவு கூற நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. பாடல் வேலை, செய்தி வேலை, ஜப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். உங்கள் கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இறைநாமத்துக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 303 பாடும். 800 ஆண்டு கீதங்கள் 303வது பாடல், பாமாலை 139, தெய்வாவி மனவாசராய் வந்த அனல் மூட்டுவீர் என்ற பாடல். தெய்வாவிமானவாசராய் வந்தனல் மோட்டுவே, ஓமாடியாரின் உள்ளத்தில் மாக்ரியை செய்கோவே, மாக்ரியை செய்கோவே. ஜோதி போல் பிரகாசித்து நிர்பந்த சிதியோ, என் கேடும் காட்டி ஜீவனாம் மெய்ப்பாதை காண்பியோ, மெய்ப்பாதை காண்பியோ. நிர்வாண அக்னி போலவே துராசை சேர்ந்தயோ, திகோணமோ சுட்டரிப்பே பொல்லாத செய்கயோ, பொல்லாத செய்கயோ. பணி போலும் ஏறங்கோமே வேற்றில் செழி பொண்டாக செய்திடும் பாழான நீளத்தில், பாழான நீளத்தில். ராவை போல சாந்தமாய் நீ சட்டை வீழிப்பே, மெய் சமாதானம் ஆறுதல் நசீரும் அருள்வே, நசீரும் அருள்வே. பெரும் காற்றை போலவும் அந்த செய்தருளும் கல்லின்
நெஞ்சை மாற்றி பேரன்பை நன்கோணரசையும் ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மோடு அறிக்கை செய்வோம். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கும் அவருடைய கிருபைக்கும் நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். சொல்லாலே, நினைவாலே, செயல்களாலே கர்த்தருக்கு விரோதமாக, பிறருக்கு விரோதமாக நாம் செய்த குற்றங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கையை நம் கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கும் அவருடைய கிருபைக்கும் நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். பாவறிக்கை விண்ணப்பத்தை யாவரும் கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிவு அலைந்து போனோம். எங்களுக்கு இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கண்விரோதமாக குற்றம் செய்தோம். சேத்தைகளை செய்யாமல் சேத்த காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனித அருளிச்சித வாக்குத்ததன்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும், தப்பிதங்களை அறிக்கை மேல் பொறுமையாயிரும், பாவத்தை நிமித்த துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிக இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்து மயமையும் உண்டாகும்படி நான் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தவர்களும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடை கார்க அதிகாரத்தையும் கட்டளை மறுளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தகதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த உடலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்ய வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றநூலின் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் பூமியிலும் ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னைக்கு முடிவுகளே. ஆமீன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தேவரியும். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் இரண்டாம் சங்கீதம். சங்கீதம் இரண்டு. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் விட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னான். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
மகிமையுண்டாவதாக அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக தயவுசெய்து அமருங்கள். சிறப்பு பாடல் நம் யாவரும் இணைந்து பாடலாம். கீர்த்தனையிலே உள்ள அருமையான பாடல், பரிசுத்த ஆவியாண்டு திருநாளைக்கு பொருத்தமான பாடலாகும். வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, மருளாம் பாவம் அருவியே, எனக்கு வானாகினியால் ஞான தீட்சை தர. என்ற பாடல் யாவர் கருத்தை உணர்ந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோமாக. வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, வானாகினியால் ஞான தீட்சை தர. வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, பலமானய பாவமும் நோய்களும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணம் வரவேணும் பரநாவிய, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே, எந்த பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் எத்தியுமே காண்கிலே, எந்த செயலால் யாதொன்று முடியா, எந்த செயலால் யாதொன்று முடியா, இன்றே வானாகினி வரவேணும் வரவேணும் பரநாவிய, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவிய, இறங்கும் சுடராய் மேவியே, குடிகள் எந்த பாவமும் அடியோடே தொலைந்திடும், தடுத்தாள் கொள்ளும் தோஷமோ சாம்பலாக செய்திடும், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய, வரவேணும் பரநாவிய, இறங்கும் சுடராய் மேவிய, வரவேணும் பரநாவிய, இறங்கும் சுடராய் மேவியே, வரவேணும்
பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே. திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வேதபாடம். யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 16:7-14. யோவான் 16:7-14. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்பது வேத பாடம். வாசித்தாயிற்று. இந்த வாரத்திற்கான திருவசனம் தலைப்பு வாரும் தூய ஆவியே. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28. இந்த வாரத்திலே பிறந்தநாட்களை ஆசரிப்பவர்கள் 23 ஞாயிற்றுக்கிழமை திருமதி அன்னபூரணம், 24 திங்கட்கிழமை திரு இ ஞானதுரை, திரு ஜே ஜான்சன், ஜே கோல்டி, 25 செவ்வாய்க்கிழமை திரு ஜே பெர்சிஸ் பிரேமா, திரு ஜே ஜபப்பிரகாஷ், திருமதி ஆர் ஜெயசோனியா, திருமதி டி ஜபத்தாய், திரு டி தேவசீலன், திருமதி பி விரதசாரணி, எம் ஜூபல், திரு ரவிராஜன், திருமதி மேரிபா, ஆர் கெவின் ஏடன். 26 புதன்கிழமை திருமதி பிரேமலதா, ஆர் வினோத் புஷ்பராஜ். 27 வியாழக்கிழமை திரு டி ஜான் ராஜதுரை, திரு செல்வன். 28 வெள்ளிக்கிழமை வினோத் ராஜா, எஸ் ஜபராஜ், எஸ் வின்சன் ராஜ், திருமதி டி ஹெலன் ஸ்வீட், திரு டி என் ஜோசப், திருமதி ஸ்டெபினா கிரைஸ்லின், திருமதி ஐ பொன் தங்கம், எம் மனோஜ். 29 சனிக்கிழமை எஸ் சைலோ சைமன், ஜே பொன்மலர், திருமதி சோபியா ராஜகுமாரி. இந்த வாரத்திலே திருமண நாட்களை ஆசரிப்பவர்கள் 23 ஞாயிற்றுக்கிழமை திரு இ தர்மராஜ், திருமதி ஜெபமணி, திரு பிரேம்ராஜ், திருமதி பி அனிதா, திரு வில்சன் செல்லத்துறை, திருமதி உதயா கனகசெல்வி, திரு பி மோசஸ் பாலா, திருமதி பி விஜிலா மேரி, திரு பி அகஸ்டின் கோயில்தாஸ், திருமதி ஏ வெற்றி செல்வி, திரு எஸ் மோகன்ராஜ், திருமதி பால்கனி, திரு ரவிராஜன், திருமதி ஞான எஸ்தர், திரு சி மணி சுவாமிநாதன், திருமதி சோபியா ராஜகுமாரி,
24 செவ்வாய்க்கிழமை திரு ஜே ஜெயபிரகாஷ், திருமதி எம் இ ஜெயசீலி, திரு பி ஜெயசீலன், திருமதி டி பாக்கிய சிரோன்மணி. 25 செவ்வாய்க்கிழமை திரு ஆர் சாலமோன், திருமதி ஸ்டெல்லா கிருபாசனம், திரு டி ஜெனித் டேனியல், திருமதி உஷா குமாரி, திரு ஜி ஜான்ராஜ், திருமதி தேவ வனிதா, திரு ஏ சாம்ராஜன், திருமதி ஏ பியூலா பரிமளம், திரு ஜெபஸ்டின் திரவியராஜ், திருமதி ராஜகுமாரி, திரு ஜே ஜெயபிரகாஷ், திருமதி மேரி மேகலா, திரு ஜி எபனேசர், திருமதி ஏ தங்கபுஷ்பம், திரு என் காமராஜ், திருமதி கே செல்வி, திரு ஜோஸ்வா, திருமதி ஜெபக்கனி, திரு எஸ் ராஜன், திருமதி ஜமீலா, திரு எஸ் ரவிராஜன், திருமதி காருண்யா சோசா. 26 புதன்கிழமை திரு சாலமன் எஸ் ராஜகுமார், திருமதி சுதா சாலமன், திரு ஜே நெல்சன்துறை தேவமணி, திருமதி ஜி மேரி தர்மசீலா, திரு டி அசரியா, திருமதி பியூலா மனோகரம். 27 வியாழக்கிழமை திரு ஜே ரோஸ் செல்வன், திருமதி ஆர் எல்சிராஜம். 28 வெள்ளிக்கிழமை திரு ஆர் சாத்ராக், திருமதி எஸ் எல்சி பிரேமா, திரு எம் செல்வன் தேவதாஸ், திருமதி ஞான செல்வி. 29 சனிக்கிழமை திரு டி பொன்ராஜ், திருமதி பி புனிதா. இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை ஆசிரிப்பவர்களை டோனாவூர் கிறிஸ்தாலயத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்தம்: நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஏசாயா 62:3. பெயர் வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்திலே என் வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன். மாத்திரமல்ல, தொலைக்காட்சி வழியாக, இணையதளங்கள் வழியாக இந்த 6 பங்கு பெற்ற பிள்ளைகளிலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிப்பவர்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை துணை பிள்ளைகள், பேர பிள்ளைகளிலிருந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க பிறந்தநாள் திருமண நாளை ஆசிரிக்கலாம். அனைவரையும் டோனாவர் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏராளமான பிறந்த நாட்களை, திருமண நாட்களை உங்களுடைய வாழ்வில் கொண்டாடுகிறேன். நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. நாம் அருமையான பிள்ளைகளுக்காக தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த வாரத்திலே தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வல்ல ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் தயவுகளை சூண்டு வழி நடத்துவதாக. ஏராளமான பிறந்த நாட்களை, திருமண நாட்களை வாழ்வில் கொண்டாடி இறை நாமத்தை மகிமைப்படுத்த துணைசியும். புத்தாண்டின் சகல நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் வாழ்விலே சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென்றும் இவருடைய வாழ்வில் பலிதமாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பர்களே, இந்த நாளிலே டோனாவூர் சேகரத்திலே உதவி ஆயராக பணிபுரி செய்கின்ற அருள் திரு தியாகராஜ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு முன்பதாக மீண்டும் உள்ள கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே நான் கொரோனா தொற்று நோய்க்கு நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியத்தை விளக்கமாக எடுத்து கூறினேன். இல்லை, இந்த நாளில் அவ்வளோ நேரம் நான் எடுக்க போகிறதில்ல. ஆனால் அரசாங்கம் நாம் எல்லாரும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளோ பிரயாசங்கள் எடுக்கிறார்கள். எல்லா விதத்திலும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த முகக்கவசம், சமூக இடைவெளி, கை சுத்தம் போன்றவற்றை நாம் கருத்தோடு கடைப்பிடிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வருகின்றபடி நல்ல மூச்சு பயிற்சி, ஆழமாக மூச்சை எடுத்து சுவாசிக்கிறது உடைய கடினமான உழைப்பாளிகளுக்கு அது ரொம்ப பெரிய அளவில் தேவையில்லை. கடின உழைப்பாளிகளுக்கு இந்த வியாதியும் அவ்வளோ தூரம் அவர்களை கஷ்டப்படுத்தாது. கடினமாக உடல் உழைப்பு செய்கின்றவர்களுக்கு அங்கே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவ்வளோ எளிதாக அவர்களை இந்த நோய் தாக்காது. நிழலில் வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் தான் நிறைய மரிக்கிறது.
நிழல் அமர்ந்து வேலை செய்கிறவங்க தான் நிறையா இதில் மறிக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலை செய்கிறவங்க எச்சரிக்கையோடு இருப்போம், கொஞ்சம் உடல் பயிற்சி செய்வோம், இல்லை மூச்சு பயிற்சி போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுவோம். மாத்திரமல்ல இந்த நாட்களிலே தேவையில்லாமல் நாம் வெளியே அங்குமெங்கும் செல்லாதபடி நாம் எச்சரிக்கையோடு நம்மை பாதுகாத்து கொள்வதும் நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. நாம் குறிப்பாக மருத்துவத்துறையினர் அவர்களுக்காக நாம் கர்த்தரோடு ஜெபிப்போம். கர்த்தர் தம்முடைய மகத்துவமுள்ள வல்லமையினாலே அவர் பெரிய காரியங்களை செய்து நிறைவேற்றுவாராக. எனவே இந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில் எப்படியாயிலும் தேசம் முழுமையும் விடுதலை அடையணும். நம்ம தனிநபர் மட்டுமல்ல தேசம் முழுவதும் விடுதலை அடையணும். அப்போந்தான் பூர்ண விடுதலை. தடுப்பூசிகள் வாய்ப்புள்ளவர்கள் யாவரும் தடுப்பூசிகளை நாம் போட்டுக்கிடுவோம். இவ்வாறாக எப்படியாயிலும் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்முடைய தேசம் விடுதலை அடைய நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம். ரெண்டாவது அலையில் இளவயது நிறையா அங்கே மறிக்கின்றார்கள். அதான் ஒரு பெரிய துயரமான நிலை. அந்த முதல் கொரோனா அலையில் 70 வயசை தாண்டினவங்க தான் நிறைய பேர் மறித்தார்கள். இப்போ இளவயது 35 வயசு 40 வயசு என்று அங்கே இளவயதினர் மறிப்பது அது துயரத்தை பல மடங்கு அதிகரிக்குது. எனவே தயவுசெய்து இளவயதினர் ரொம்ப கவலையினமாக இருந்துடாதுங்க. மிகுந்த எச்சரிக்கையோடு பொறுப்போடு செயலாற்ற உங்களை யாவரை மீண்டும் அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சொல்லப்பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்ணீரினால் உற்பத்தி பிறந்தார். புனிதவான்த்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவரை உண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தை இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தெழினார். பரமளுக்கு ஏரியை சொல்ல பிதாவாகிய தேவன் வலது பாசி வீட்டிருக்கிறார். அந்த உயிரிழோரை மறித்து ஞாயிற்று வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென் ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 23ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிசுத்த நாளிலே இந்த ஓய்வு நாள் நமக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய திருநாள். பரிசுத்த ஆவியினுடைய திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 4ஆம் தேதி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடினோம். ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடினோம். 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நாம் எண்ணினோமானால் கிட்டத்தட்ட 50 நாள். இதை பெந்தேகோஸ்தின் திருநாள் என்றும் நாம் அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் என்று நாம் அழைக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து கிட்டத்தட்ட 50வது நாளிலே ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இந்த 50வது நாளை தான் பெந்தேகோஸ் திருநாள், பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இன்றைக்கும் இருந்து அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். படைப்பிலே ஆவியானவர் அசைவாடிக்கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவனாகிய ஆவியானவர் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவனாகிய பரிசுத்தாவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். படைப்பிலே தேவனாகிய பரிசுத்தாவியானவர் அவர் உலகத்தை உருவாக்கி கொண்டு அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே
ஆவியானவர் அங்கே மரியாள் மீது பலனாக வந்து அந்த பிறப்பிலே தேவனாகிய ஆவியானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த கன்னிமரியாளினுடைய அந்த வயிற்றிலிருந்து பிறப்பதற்கு அவர் பலனாக இருந்தார். அதைதான் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35வது வசனத்திலே தேவதூதன் மரியாளுக்கு சொல்கிறார், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாகிய பரிசுத்தாவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு மரியாளுக்கு அவர் பலனாக இருந்து அங்கே அவர் கிறிஸ்துவின் பிறப்புக்கு அவர் ஒரு அஸ்திபாரமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். யோர்தான் நதியிலே யோவான் இடத்திலே அவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அங்கே தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். அங்கேயும் தேவாவியானவர் அங்கே வருகிறார். இவ்விதமாக ஆவியானவர் எல்லா இடங்களிலேயும் அவர் அசைவாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றும் அவர் நம் மத்தியிலே அற்புதமான காரியங்களை ஆவியானவர் செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே எருசலேமிலே சீசர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே அவர்கள் கூடுகிறார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அவர்கள் இருந்த அந்த வீடு முழுவதையும் ஆவியானவர் நிரப்புகிறார். அக்னிமயமான நாவுகள் சீசர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே எல்லார் மேலும் ஆவியானவர் அமர்கிறார். சீசர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தின வரங்களினாலே பற்பல பாசைகளிலே அவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு நாம் அதாவது மனப்பாடம் செய்த திருவசனமாக கொடுத்த அந்த வசனத்திலே யோவேல் தீர்க்க தரிசி அந்த நாட்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பரிசுத்தாவியானவரை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலே, பின்பு நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த ஆவியானவரை பற்றி யோவேல் தீர்க்க தரிசி சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதைதான் பரிசுத்த பேதுரு இந்த பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டு எல்லாரும் பிரமித்து நிற்கையில் அதே வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே பரிசுத்த பேதுரு தெளிவாக சொல்கிறார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அதே வாக்கியத்தை யோவேல் எந்த வசனத்தை சொன்னாரோ அதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு இங்கே நினைவூட்டுகிறார். பேதுருவும் அவரோடு கூட சேர்ந்த அப்போஸ்தலர்களும் கூடியிருந்த இடமானது ஆவியானவர்களாலே அசைக்கப்படுகிறது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைகிறது. ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிறார். அவர்கள் ஆவியானவருடைய பலத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த ஆவியானவருடைய அந்த அசைவிலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இப்போ கர்த்தருடைய ஆவியை நாம் பெற வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
அந்த ஆவியானவரே நாம் பெறும் பொழுது ஆவியானவர் நம்மை வழிநடத்தி பரிசுத்தமான பாதையிலே காத்து நம்மை கொண்டு போய் அவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை செய்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானவருடைய பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக ஆவியானவர் மூலமாக நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் 1:8 இங்கே நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது பலனடைவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பலனடைய வேண்டுமென்றால் ஆவியானவரே நாம் பெற வேண்டும். ஆவியானவரை பெற வேண்டும் என்றால் காத்திருந்து நாம் ஜபிக்க வேண்டும். காத்திருந்து ஜபித்தால் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம். சாதாரணமான காரியமல்ல. மணிக்கணக்காக நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜபிக்க வேண்டும். முதலாவது நாம் பாவி என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவே, நான் ஒரு பெரிய பாவி, உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினால் என்னை கழுவி உம்முடைய பரிசுத்தாவியை எனக்கு தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது, பல மணி நேரம் நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவாவியானவர் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதைதான் பரிசுத்தவாட்டி சரலோருஜி பாடும் பொழுது, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பே. காத்திருந்து ஜெபிப்பதினாலே கழுக போல நான் பறந்தளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் 5:5 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது, நீங்கள் காத்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். காத்திருந்து அவர்கள் ஜெபித்ததினாலே, ஒருமரப்பட்டு அவர்கள் ஜெபித்ததினாலே அவர்களுக்கு தேவாவியானவர் கொடுக்கப்படுகிறார். நீங்களும் நானும் தேவாவியானவரை பெற வேண்டுமென்றால் முதலாவது நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலனை தருகிறார். ஆவிக்குரிய அந்த பலனை தேவனாய கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பலனை, பரிசுத்தாவியினுடைய பலனை நாம் பெற வேண்டும் என்றால் காத்திருந்து நாம் ஜெபித்து பரிசுத்தாவியினுடைய பலனை முதலாவது நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக பரிசுத்தாவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 16:8 ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துகிற தெய்வ ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற அந்த தேவாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். முதலாவது நாம் பார்த்தோம், ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். இரண்டாவது, அவர் பரிசுத்தாவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து நடத்துகிற ஆவியானவர் உங்களையும் என்னையும் தேவாவியானவர் கண்டித்து நடத்துகிறார். மூன்றாவதாக, அதே அதிகாரம் பரிசுத்த யோவான் 16:13 ஆண்டவராய் இயேசு சொல்கிறார்,
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், மூன்றாவதாக சகல சத்தியத்திலும் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த பேதுரு அழகாக அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகத்திலே 2 அதிகாரத்திலே பரிசுத்த பேதுரு 32 வசனத்திலே சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். சாட்சியாக நம்மை நிறுத்துகிறார். நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு, பரிசுத்தாவியானவருக்கு, பிதாவாய் தேவனுக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். அந்த திரியேக தேவனுக்கு, பரிசுத்தாவியானவருக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். ரிமியான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அவர் சாட்சியாக வைக்கிறார். ஆவியானவர் வரும்பொழுது பலனடைகிறோம். ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நாம் உணர்த்தப்படுகிறோம். இன்னும் ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். பேதுரு ஆண்டவரை மறுதளித்தவர். அதே சமயத்தில் அவருடைய பின்மாற்றம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்களெல்லாம் பயந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். பேதுருதான் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பேதுரு சீஷர்களை அழைக்கிறார், மீன்பிடிக்க போவோம் என்று ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எல்லாரும் மீன்பிடிக்கப் போகிறோம் என்று பழையபடியும் அவர்கள் தங்களுடைய தொழிலுக்கு அவர்கள் போகும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். இந்த காலகட்டங்களிலே தான் அவர்களுக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருந்த மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு இப்பொழுது ஆண்டவருக்கு அவர் சாட்சியாக ஊழியத்திலே முதன்மையாக அவர் காணப்படுகிறார். அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மூலமாக கட்டப்பட்ட திருச்சபையை பேதுருனுடைய கையிலே அந்த திருவுகோலை கொடுத்ததினாலே பேதுருதான் முதலாவது அவர் அப்போஸ்தலனாக முதலாவது பேராயராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக பேதுரு முதன்மையான ஒரு அப்போஸ்தலராக காணப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அவருக்குள்ளே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுரு அந்திரேயா யோவான் எல்லாத்தையும் பிடித்துக்கிட்டு எங்கே போகிறாரு, மீன் பிடிக்கப் போகிறோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சமயத்தில் அவருக்கு பரிசுத்தாவியானவர் வந்தபொழுது வலையெல்லாம் போட்டுவிட்டு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவியினுடைய திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே மாதம் 23ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஓய்வு நாளிலே பரிசுத்தாவியானவருடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அந்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்வோம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நாம் கண்டித்து உணர்த்துவோம்.
அதே சமயத்தில் அந்த ஆவியானவருடைய அந்த வழிநடத்தலுக்கு நாம் காத்திருப்போம். அவர் சத்தியத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துவார். பேதுருவை போல, பரிசுத்த பேதுருவை போல இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் பேதுருவை போல கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாய் வாழ்வோம். ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 309வது பாடல் கீர்த்தனை 116 கீர்த்தனை 116 கீதங்கள் 309 ஆவியை மலை போல ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும் என்ற பாடல் நாம் உற்சாகத்தோடு பாடலாம். மாலை போலே போற்றும்
கீதங்கள் பாடி எங்கும் துவிசேஷ ஜயத்தாயே நிதம் நீதம் தேடி நிதம் நீதம் தேடி தோத்திர கீதங்கள் பாடி பாத்திர மந்தையில் கோட்டும் மந்தையில் கோட்டும் மாவியை மழை போலே போட்டும். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்திருந்த நம்முடைய சீடர்கள் மீது ஆவியானவரை பொழிந்திரளி பயந்து கலங்கி கொண்டிருந்தவர்களை உடைய மகத்துமுள்ள சாட்சியாக நிறுத்தினீர். அவர்கள் மூலமாக உலகமெங்கும் சுவிசேஷம் பரம்பியது. தேவனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானுடைய பலத்தினாலே நீ சந்திப்பதற்காக நன்றி. உடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருந்து உடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஆண்டவரே தைரியமுள்ள சாட்சிகளாக நான் விளங்கத்தக்கதாக தேவரை துணை செய்யும். உடைய நீங்காத கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீ சந்தி உடைய சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல் நீ பாதுகாத்தின் வளர்த்து தாரும். இந்த வாலிப தம்பி தன்னுடைய எதிர்கால திட்டங்களை வகுத்துக்கொடும். குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவிகள் அனைவரையும் கண் நோக்கி பாரும். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களில் பலன் தாங்குவதாக. தேவனை கர்த்தாவே, இந்த தொற்று நோய் காலத்தில் நம்முடைய விசேஷத்தை பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சம்பூர்ணப்படுத்தி கொடு பேராக. வெளியிடங்களில் வெளிநாடுகளில் உள்ள பிள்ளைகள் நல்ல செய்தின் வரத்துக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஒவ்வொருடைய கையிலும் பிரயாசங்களை வர்த்திய பண்ணும். போக்கு வரவுகளை விசேஷ பாதுகாவலை தாரும். தேவனை கர்த்தாவே, இதை நாடோறும் பணி செய்து அண்டை உழைக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய விலை ஏற்பட்ட பாதுகாவலை பராமரிப்பை தாரும். விவசாய பணிவிடைகள் செய்கின்ற பிள்ளைகளை நம்முடைய கிருபையினாலே ஆண்டுகொள்ள மன்றாடுகின்றோம். கட்டுமான பணிவிடைகள் செய்கின்ற பிள்ளைகளை கருத்தாய் நீர் பாதுகாத்தலும். இந்த போக்கு வரவுகளில் நம்முடைய அருப்பிரசனங்களை சூழ்ந்து கொள்ள நாம் செவிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகள் விசேஷமான கிருபளை சம்பூர்ணப்படுத்தி கூடுவீராக. தேவனை கர்த்தாவே, தேசத்தை ஆசீர்வதியின் தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய விசேஷமான கிருபளை தா தொற்று நோய் காலத்தில் மிகுந்த பொறுப்போடு நம்முடைய கடமைகளை செய்ய ஒவ்வொருவரையும் தற்காத்து ஆண்டுகொள்ளும். சுகாதாரத்துறையினருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, துப்புரவு தொழிலாளிகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பல்வேறு விதத்தில் இதற்காக திட்டமிட்டு செயலாற்றின அனைத்து துறையினருக்காக நான் ஜெபிக்கிறோம். வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தேவன கர்த்தாவே, ஆண்டு ஊராட்சி ஆண்டவரே துறையினர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரும் திட்டமிட்டு ஒருங்கிணைந்து ஆண்டு நல்ல பணிகளை செய்ய மக்கள் ஆண்டவரே இந்த மரண சூழ்நிலையில் பாதுகாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இப்பொழுது மீண்டுமாக நன்றி உண்மை சோதரிகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய திருநாளுக்காக நன்றி. நீங்கள் எங்கள் அனைவருக்குள்ளும் வாசம் பண்ணி ஆண்டவர் சகல சத்தியத்திற்குள் எங்களை நடத்துவதற்காக நன்றி. இந்த கிருபை இரக்கம் தயவு தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வல்லமுடைய நாமத்துக்கு மகிமை உள்ள சாட்சியெல்லாம் நான் ஜீவிக்க ஆண்டவர் நாமே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ் மூடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக சுத்த ஆவி எண்ணில் தங்கும் என்ற பாடல். கீதங்கள் 317, பாமாலை 276, பாமாலை 276, கீதங்கள் 317 முதலாம் சரணம் மற்றும் 5-6 சரணங்கள் மாத்திரம் பாடும். சரணங்கள் 1, 5, 6.
கண்மலை எங்கள் மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கு நன்றி. காட் பிளஸ் யூ.